ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 6/12/2018 வியாழக்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது, ஸோ இந்த இறக்கம் இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இல்லை எக்ஸிஸ்டிங்காக பண்ணிகிட்ருக்கிற கம்பெனியை விட பெட்டர் கம்பெனியாக நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கரெக்டான சாய்ஸ் அலைஸ் ப்ளூன்னு சொல்லலாம். இது வரைக்கும் டிடிசட் சேனல் மூலியமாக அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அட்வான்ஸ்டான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் கூடவே டிஸ்கவுண்ட் புரோக்கரான அலைஸ் ப்ளூவோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்எஸ்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 181 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 1.69% குறைந்து 10,601 அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்ஸில் 4 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 4 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 46 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் ஆயிருக்கு. ஸோ இண்டைசஸ் வைஸ் பார்த்தோன்னா எல்லா இண்டைசஸுமே இன்னைக்கு டவுன். நிஃப்டி 50, நிஃப்டி 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு டவுன். செக்டர் வைஸில் பேங்க் செக்டர், ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே மோர் தென் 1% டவுனில் இருக்கு. பேங்க் செக்டர் 321 புள்ளிகள் டவுன், எஃப்எம்சிஜி 446 புள்ளிகள் டவுன், ஐடி 319 புள்ளிகள் டவுன். ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருந்தது நம்ம குளோபல் மார்க்கெட். ஸோ குளோபல் மார்க்கெட்டோட இறக்கம் தான் இன்னைக்கு நம்ம பங்குச்சந்தை பேஸாக இறங்குறதுக்கு ரீசன்ட் டேஸ் காரணமாக இருக்கு. யுஎஸ் மார்க்கெட் 283 புள்ளிகள் டவுன் ஆகும், யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன், ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு கரண்ட்டாக 441 பாயிண்ட்க்கு மேலே டவுனாக இருக்கு. ஸோ எஸ்டேக்ஸ் நிஃப்டி இப்போ 9 புள்ளிகள் கிட்ட பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன ரீசன், குளோபல் வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸாக ஏன் இப்படி கண்டினியூவாக இறங்குது அப்படின்னு கேட்டால், ஸோ ஹூவாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நோக்கியா அந்த மாதிரி இன்னும் பிராண்டடாக சொல்லணும்னா லெனோவா இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹூவாய் இவங்க வந்து மல்டி நேஷனல், மல்டி பிராண்டட்ல வந்து இவங்க ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ அவங்க வந்து அரெஸ்ட் ஆனது ஒரு பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் த சேம் டே மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் சி ஜிம்பிங் ஸ்ட்ரக் ட்ரேட் வார் ட்ரூஸ் இன் அர்ஜென்டினா, சம் 7,000 miles அவே கெனடியன் அத்தாரிட்டிஸ் மேட் அண்ட் அரெஸ்ட் தட் நவு த்ரெட்டன்ஸ் டு மேக் அஸ் யூஎஸ் சைனா கான்ஃபிகல் மச் வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வான்சு மெங்க் அப்படிங்கிறவங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் ஹூவாய் டெக்னாலஜிஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து கனடாவில் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே அரெஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் ஆனது பெரிய லெவலில் சைனா குளோபல் டோட்டலாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தினால தான் நம்மளுடைய பங்குச்சந்தையான நிஃப்டி, அதுக்கப்புறம் சென்செக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு டவுன். சென்செக்ஸ் 1.5%க்கு மேலே இறங்கி 572 புள்ளிகள் டவுனாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கேண்டலில் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங், ஒரு நல்ல கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆகி ஒரு ஸ்ட்ராங் பீரிஷ் கேண்டில் பதிவு செஞ்சுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் வைஸில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது 200 DEMA, ஸோ இந்த லெவலில் வந்து கட் ப்ரீச் ஆனது பீரிஷ் கேண்டிலே இன்னைக்கு டெய்லி சார்ட் பதிவு செஞ்சுருக்கு. ஸோ மார்க்கெட் 10,500 டவுன் கொண்டு போச்சுன்னா அடுத்து நல்ல ஒரு டவுனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்த வீடியோலேயே 10,650 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுச்சுன்னா 10,429 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10,489 10,941 வரைக்கும் ட்ராவல் ஆன நம்ம நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலை பார்க்கும்போது நாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட்ஸ் வித் இனிஷியல் டார்கெட் பிளேஸ் அரௌண்ட் 10,191 அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக நாளைக்கு மார்க்கெட் என்னென்ன காரணத்தினால இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு லூப் ஹோலில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். க்ளோசிங் வெலையில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம், இந்த டவுனான மார்க்கெட்டில் 745 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 1,778
ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 150 ஸ்டாக் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், எஸ் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அத்தானி போர்ட்ஸ் எல்லாமே வந்து மேஜர் லாசஸ் ஆன் த சென்செக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட் பார்க்கலாம். இன்னைக்கு 10,716 ஓப்பன் ஆகி 10,722 வரைக்கும் ஹை போயிட்டு 10,589 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,601 அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம், நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஒன்றும் புதுசு இல்லை, பட் வந்து ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு டவுனுக்கு போயிட்டு திரும்ப ஏற்றம் கொடுத்து இப்போ இந்த லெவல் டவுன் இருக்கு. ஸோ 10,600 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுச்சுன்னா அடுத்து நாம ஒரு 10,400, ஏன்னா இந்த இஷ்யூ வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம மார்க்கெட் வந்து இன்னும் டவுனாக தான் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது நாம லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்கு இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் கொடுத்துட்டு திரும்ப ஏற ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம், க்ரூட் ஆயில் 51-57 கரண்ட்டாக இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி எப்படி வருதோ அதை பொறுத்து க்ரூட் ஆயில் சில சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சன்ஃபார்மா வந்து நேத்தே வந்து நான் பார்த்தேன், பட் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண மறந்துட்டேன். சன்ஃபார்மாவோட நியூஸ் வந்து அவங்க வந்து எந்த இன்சைடர் ட்ரேடிங்லேயும் எதுவும் இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் சன்ஃபார்மா வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நியூஸ் கூட இன்னைக்கு 1%க்கு மேலே சன்ஃபார்மா ஏறதுக்கு காரணமாக இருக்கும். கூடவே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபார்மா, JSW ஸ்டீல், கெயில் பவர் கிரிடு. லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 6% இறங்கியிருக்கு. மாருதி, அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், டெக்மா கேந்திரா, டாடா மோட்டார்ஸ், கிராசிம், HCL டெக், ரிலையன்ஸ், அத்தானி போர்ட்ஸ், எஸ் பேங்க் எல்லாமே ஒரு நல்ல டவுன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸில் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் சன்ஃபார்மா, மாருதி, HDFC, ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், இன்ஃபி, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். வால்யூமில் அதிக லெவலில் டாப் கொடுத்துருக்கிறது ஆர்காம், சன்ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து விஏகே ரேஞ்சி, எஸ் பேங்க், GMR இன்ஃப்ரா, ஐடியா, NCC, JP அசோசியேட், PNB, அசோக் லீலாண்ட். அடுத்தது இன்னைக்கு 52-week ஹை லோவில் உள்ள ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். 52-week ஹை அப்படின்னு பார்த்தா கியூபெக்ஸ், பிங், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் அண்ட் DSB லிக்விடிட்டி, சக்குமா எக்ஸ்போர்ட்ஸ் மீடியா, 4 ஸ்டாக் வந்து 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. 52-week லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 159 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள்னால் பால்கிருஷ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக வந்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ் லிமிட்டெட், என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க்கு, கேலக்ஸி, சன் ஃப்ராக்சர்ஸ் லிமிட்டெட், அதுக்கப்புறமா வந்து த ஹைடெக் கியர்ஸ் லிமிட்டெட். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். கூடவே மற்றபடி கவனிக்க வேண்டிய பங்குகளில் நில்கமல் லிமிட்டெட், அந்த கம்பெனியும் இன்றைக்கி 52-week ஹையை புதுசாக டச் பண்ணியிருக்கு. ராணே ஹோல்டிங்ஸ் லிமிட்டெட் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. கூடவே ஸ்ட்ரேயா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் லிமிடெட், சன்ஃபார்வா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி லிமிடெட், அதுக்கப்புறம் தேஜாஸ் நெட்ஒர்க் லிமிடெட், இது எல்லாமே வந்து இன்றைக்கி 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. டம்கின் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறமா வேராக் இன்ஜினியரிங் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 52-week லோவை வந்து இன்றைக்கி டச் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பங்குச்சந்தை வந்து எப்படி போகும், நாளைக்கு என்ன மாதிரியான நியூஸஸ் இருக்குது, ஏறுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதம் அதிக டேட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கருத்து கணிப்பு வெளியேறுது, 11ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் குளோபலில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, ப்ளஸ் நமக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நியூஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபண்டமெண்டலாக தான் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி மனசில் வச்சுக்கணும். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேஷன்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு நடுவில் கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கூடவே இந்த வீடியோவை
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் அதையும் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.